Hello viewers, I am Aitli. In the 12 Cbse Max Integrals, exercise 7.1 or 17 sum in the video. Question: find the following integrals. Integrate 2x square minus 3 sin x plus 5 root x dx. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸில் இருக்குது, ஆனால் தனித்தனியாக நம்ம இதை இன்டகிரேஷன் பண்ண முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இது பெட்டர் தனித்தனியாக எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2ன்றது ஒரு கோஎஃபிஷியன்ட். இதை நான் இந்த டேர்மை நான் தனியாக எழுதுனா 2ன்றது கோஎஃபிஷியன்ட், 2வை நான் தனியாக எழுத முடியும், வெளியே எழுதிக்கலாம். ஏன்னா கோஎஃபிஷியன்ட்டுக்கு இன்டகிரேஷன் கிடையாது. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு எழுதிக்கலாம், மைனஸ் 3 தனியாக எழுதிக்கோங்க, கோஎஃபிஷியன்ட்டில் தனியாக எழுதிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு ஈஸியாக தெரியும், ப்ளஸ் 5 இன்டகிரேஷன் தனியாக எழுதிக்கோங்க, கூட டிஎக்ஸ் எழுதிக்கோங்க. ரூட் எக்ஸ்ன்றது எக்ஸ் பவர் ஆஃப்னு எழுதிக்கலாம் டிஎக்ஸ். இப்போ எக்ஸ் பவர் எதாக இருந்துச்சுன்னா அதோடய ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் என்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 பை என் ப்ளஸ் 1 டிஎக்ஸ்னு நம்ம இன்டகிரேஷன்ன்றதை எழுதுக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா 2 எக்ஸ் ஸ்கொயருக்கு பவரில் 1 ஆட் ஆகிடும், டிவைடட் பை த பவர் அப்படின்னா எக்ஸ் கியூப் பை 3 ஆகிடும். இங்கே சைன் எக்ஸோட இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் எக்ஸ், ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்மளுக்கு ப்ளஸ்ன்னு போட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ப்ளஸ் 5 இதுக்கும் பவரில் ஒரு 1 ஆட் ஆகிடும், அதே பவர் கீழே வந்துடும், ஹாஃப் ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. இப்போ பாருங்கள், 2x³/3 எழுதிக்கிறேன், ப்ளஸ் சாரி இந்த 3-ஐ மறந்துட்டேன், 3 காஸ் எக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் 5 இது பார்த்திங்கன்னா எக்ஸ் பவர் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 2 + 1 + 1 வந்து 3/2 பை 3/2 ப்ளஸ் சி. இது வந்து ரெசிப்ரோக்கலாக நான் மேலே கொண்டு போயிட போகிறேன். அப்படி மேலே கொண்டு போனால் 2x³/3 ப்ளஸ் 3 காஸ் எக்ஸ் ப்ளஸ் 5 × 2/3 எக்ஸ் பவர் 3/2 ப்ளஸ் சி. இது கேன்சல் பண்ண முடியாது, ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோம்னா 2x³ மற்றதெல்லாம் அப்படியே தான் வரும். நீங்கள் ஃபர்தராக எல்சிஎம் எடுத்து சால்வ்லாம் பண்ண வேண்டாம், இதெல்லாம் அப்படியே விட்டாலே பரவாயில்ல. 3/2 ப்ளஸ் சி இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த சம். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.